டாக்டரேட் முடிச்சு 30 வருஷம் சம்பளமோ பெர்மனன்ட் ஜாபோ இல்லாம ஒரு நபர் வேலை செஞ்சாங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அப்படி அன்பேட் அண்ட் டெம்பரரி ஜாப்ஸ்ல இருந்த அதே சமயம் தன்னோட ஆராய்ச்சிகளை தொடர்ந்து நாவல் பிரைஸ் வின் பண்ணாங்க அந்த நபர். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஆயிரத்தி 1903 பிசிக்ஸுக்கான நோபல் பிரைஸ் வாங்கின முதல் பெண்ணா மேடம் மேரி கியூரி ஆனாங்க. அதை தொடர்ந்து அடுத்த 60 வருஷத்துக்கு எந்த பெண்ணுக்கும் பிசிக்ஸுக்கான நோபல் பிரைஸ் கிடைக்கவே இல்லை. 1963 மரியா காபர்ட் மேயருங்கிற தியோரிட்டிக்கல் பிசிசிஸ்ட் தான் பிசிக்ஸுக்கான நோபல் பரிசு வாங்கின 2வது பெண். 1906 June 28 அன்றைய ஜெர்மனியை சேர்ந்த கேத்தோவிச்ங்கிற இடத்துல மரியா காபர்ட் பிறந்தாங்க. 1920 வாக்குல அவங்க பகுதியில பெண்கள் படிக்கிறதுக்கு ஹையர் எஜுகேஷன் ஸ்கூல்ஸ் எதுவும் இல்லாததால மரியா ஒரு ஸ்பெஷல் பிரைவேட் ஸ்கூல்ல சேர்ந்து படிக்கிறாங்க. 1924 மரியா காட்டிங்டன் யூனிவர்சிட்டியில மேத்தமெட்டிக்ஸ் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல மேக்ஸ் போனுடைய ஒரு தியோரிட்டிக்கல் பிசிக்ஸ் லெக்சரை அட்டென்ட் பண்றாங்க. அந்த லெக்சர் அவங்களோட ஆர்வத்தை மொத்தமா தியோரிட்டிக்கல் பிசிக்ஸ் பக்கம் திருப்புது. 1930 டபுள் போட்டோன் அப்சார்ப்ஷன் அப்படிங்கிற டாபிக்ல ரிசர்ச் பண்ணி தன்னோட PhD தீசிஸ முடிக்கிறாங்க. அவங்களோட எக்ஸாமினர்ஸ் ஆன ஜேம்ஸ் பிராங்க், அடால்ஃப் விண்டோஸ், மேக்ஸ் போன் ஆகிய 3 பேருமே நோபல் பிரைஸ் வின்னர்ஸ் தான். 1930களில் டபுள் போட்டோன் அப்சார்ப்ஷன் பத்தின மரியாவோட ப்ரெடிக்ஷன்ஸ் டெஸ்ட் பண்ண எந்த டெக்னாலஜியுமே இல்ல. 1960களில் லேசர் டெக்னாலஜி டெவலப் ஆனதுக்கு அப்புறம் தான் எக்ஸ்பெரிமெண்டலா அவங்களோட ஸ்டடிய ப்ரூவ் பண்ண முடிஞ்சது. அதே வருஷம் ஜோசப் மேயருங்கிற பிசிசிஸ்ட மரியா திருமணம் செஞ்சுக்கிட்டு US போறாங்க. பால்டிமோர்ல இருக்கிற ஜான் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டியில ஜோசப்க்கு ப்ரொஃபசர் ஜாப் கிடைக்குது. அந்த சமயத்துல இருந்த ஆன்டி நெப்போட்டிசம் ரெகுலேஷன்ஸ் காரணமா மரியாக்கு ப்ரொஃபசர் ஜாப் கிடைக்காம போகுது. பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல சேலரி இல்லாத வாலண்டியர் அசிஸ்டன்ட் ஜாப் தான் அவங்களுக்கு கிடைக்குது. அந்த வேலையில இருந்துகிட்டே தன்னோட ரிசர்ச் தொடர்றாங்க மரியா. 1935 மரியா டபுள் பீட்டா டிகே அப்படிங்கிற தன்னுடைய முக்கியமான ரிசர்ச் பேப்பரை பப்ளிஷ் பண்றாங்க. அதை தொடர்ந்து 1938 கால்குலேட்டிங் தி ஸ்பெக்ட்ரம் ஆஃப் பென்சீன் இன்னொரு ரிசர்ச் பேப்பரை பப்ளிஷ் பண்றாங்க. 1939 மரியாவுடைய கணவரான ஜோசப் நியூயார்க்ல கொலம்பியா யூனிவர்சிட்டிக்கு மாறி போக அங்கேயும் பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல சம்பளம் இல்லாத வேலை தான் மரியாவுக்கு கிடைச்சது. அதே காலகட்டத்துல என்ரிகோ ஃபெர்மி அண்ட் ஹெரோல்ட் சி யூரே மாதிரியான ஆராய்ச்சியாளர்களோட அறிமுகம் ஆகுறாங்க மரியா. குறிப்பா ஃபெர்மி மரியாவுடைய ரிசர்ச்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறாரு. டிரான்ஸ் யூரேனியம் எலிமெண்ட்ஸோட அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை கால்குலேட் பண்ண சொல்லி மரியாக்கு சஜஸ்ட் பண்றாரு ஃபெர்மி. 1941 தன்னுடைய கால்குலேஷன்ஸ் பப்ளிஷ் பண்றாங்க மரியா. அந்த கால்குலேஷன்ஸ் டிரான்ஸ் யூரேனியம் எலிமெண்ட்ஸ் நியூ ரேர் எர்த் சீரீஸ் ஃபார்ம் பண்ணும்னு எக்ஸாக்டா ப்ரெடிக்ட் பண்ணது. அதே வருஷம் சாரா லாரன்ஸ் காலேஜ்ல பார்ட் டைம் ப்ரொஃபசரா ஜாயின் பண்றாங்க. செகண்ட் வேர்ல்ட் வார் முடியற வரைக்கும் இதே வேலையை தொடர்றாங்க. மேன்ஹாட்டன் ப்ராஜெக்டோட ஒரு பகுதியான கொலம்பியா யூனிவர்சிட்டியோட சப்ஸ்டிட்யூட் அலாய் மெட்டீரியல்ஸ் ப்ராஜெக்ட்ல யுரேனியம் ஐசோடோப் செப்பரேஷன் ப்ராஜெக்ட்லயும் அதே காலகட்டத்தில் ஒர்க் பண்றாங்க. வேர்ல்ட் வார் முடிஞ்சதும் சிக்காகோல இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் சிக்காகோல ப்ரொஃபசரா ஜாயின் பண்றாங்க. இப்பவும் ஆன்டி நெப்போட்டிசம் ரெகுலேஷன்ஸ் இருந்ததால திரும்பவும் சாலரி இல்லாம தான் வேலை செய்ய வேண்டியதா இருந்தது. அதே சமயம் ஃபெர்மியும் யுரேயும் யூனிவர்சிட்டி ஆஃப் சிக்காகோல ஜாயின் பண்ணதால இப்போ மரியாக்கு அடிஷனல் சப்போர்ட் கிடைச்சது. இதை தொடர்ந்து அர்கோனி நேஷனல் லெபார்டரியில நியூக்ளியர் பிசிக்ஸ்ல பெய்ட் ரிசர்ச்சரா ஜாயின் பண்றாங்க. 1949 மரியா தன்னுடைய மிக முக்கியமான ரிசர்ச் பேப்பரை பப்ளிஷ் பண்றாங்க. ஒரு சில எலிமெண்ட்ஸோட அட்டாமிக் நியூக்ளியஸ் மத்த எலிமெண்ட்ஸோட அட்டாமிக் நியூக்ளியஸ் விட ஸ்டேபிளா இருக்க காரணம் அதோட நியூக்ளியஸ் குள்ள இருக்கக்கூடிய குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் சர்டன் கான்ஃபிகரேஷன்ல இருக்கிறது தான். 2, 8, 20, 28, 50, 82 or 126
நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ஆர் நியூட்ரான்ஸ் இருக்கிற நியூக்ளியை ரொம்பவே ஸ்டேபிள் ஆயிருக்கும். இந்த நியூக்ளியர் ஷெல் ஸ்ட்ரக்சருக்கான மேத்தமெட்டிக்கல் மாடல் தான் இந்த ரிசர்ச் பேப்பர். மரியா கூட நோபல் பிரைஸ் ஷேர் பண்ணிக்கிட்ட யூகன் வீக்னர் இந்த கான்பிகரேஷனை மேஜிக் நம்பர்ஸ் குறிப்பிடுறாரு. ஏன் இந்த கான்பிகரேஷன்ஸ்ல இருக்கிற நியூக்ளியஸ் மட்டும் மத்ததை விட ஸ்டேபிளா இருக்குன்னு மரியாக்கு முதல்ல புரியவே இல்ல. ஃபெர்மி கூட நடந்த ஒரு டிஸ்கஷன்ல எதிர்ச்சியா ஃபெர்மி நியூக்ளியஸ்க்குள்ள பார்ட்டிகல்ஸ் எப்படி மூவ் ஆகும்னு கேட்க அந்த கேள்விதான் மரியாக்கு அதுக்கான பதில கொடுத்துச்சு. இதே ரிசல்ட்டுக்கு இண்டிபெண்டன்டா வந்த ஜே ஹான்ஸ் ஜென்சன் கூட சேர்ந்து நியூக்ளியர் ஷெல் பத்தின ஒரு புக் 1955ல எழுதினாங்க. 1960ல தான் தன்னுடைய PhD முடிச்ச 30 வருஷம் கழிச்சு சான் டியேகோல இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் கலிபோர்னியா பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஃபுல் டைம் ப்ரொஃபசர் ஆனாங்க. 1963ல ஜே ஹான்ஸ் ஜென்சன் அண்ட் யூகின் விக்னர் கூட தன்னுடைய நோபல் பிரைஸ் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. 1965ல ஜென்சன் கூட சேர்ந்து தன்னுடைய கடைசி புத்தகத்தை எழுதினாங்க. சான் டியேகோக்கு வந்ததுல இருந்து உடல் நலம் பாதிக்கப்பட்டிருந்த மரியா 1972ஆம் வருடம் இறந்தாங்க. 1985ல அமெரிக்கன் பிசிக்கல் சொசைட்டி பிசிக்ஸுக்கான மரியாவோட பங்களிப்புக்கு மரியாதை சேர்க்கும் விதமா அவங்க பெயர்ல ஒரு விருது அறிவிச்சாங்க. For more science videos, subscribe Particle Hunter.